தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இத்தனை நாளாக நான் கற்பித்து கொண்டு மட்டுமே இருந்தேன். நீங்கள் பல்வேறு இலக்கணங்களை இந்த காணொளிகள் வாயிலாக தெளிவுபட கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய காணொளியில் நாம் கொஞ்சம் உற்சாகமாக நாம் கற்பித்த இலக்கணங்களை நீங்கள் எந்த அளவு உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு சிறிய சவாலை இந்த காணொளியில் நான் உங்களுக்கு விடுக்கிறேன். அதாவது, பிழையான ஒரு 10 தொடர்களை இந்த காணொளியில் நான் தருகிறேன். அந்த பிழையான தொடர்களையெல்லாம் நீங்கள் கவனித்து அதில் என்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கிறது, இதை எப்படி சரி செய்வது என்பதை நீங்கள் அறிந்து அந்த பிழையான தொடர்களையெல்லாம் நீங்கள் சரி செய்து அதை கருத்து பெட்டியில் எனக்கு தெரிவித்தால் உங்களுக்கு எந்த அளவு இலக்கண பாடங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது, ஒரு ஆசிரியர்னாலே ஒரு பாடம் நடத்தினால் அதில் ஒரு தேர்வு வைக்க வேண்டும் இல்லையா? அதற்காக நான் ஒரு 10 பிழையான தொடர்களை இங்கே தருகிறேன். அதையெல்லாம் நீங்கள் என்ன பிழை என்பதை கண்டறிந்து அதை சரி செய்து கருத்து பெட்டியில் நீங்கள் தெரிவித்தால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். அதுபோக உங்களுக்கு ஏதேனும் தொடருக்கு விடை தெரியவில்லை என்றால் தயங்காமல் அது எந்த தொடர் என்பதை குறிப்பிட்டு கருத்து பெட்டியில் கேட்டால் அவர்களுக்கு விடையை உடனுக்குடன் அனுப்பி வைக்கிறேன். இப்பொழுது நாம் அந்த பிழையான தொடர்களை சரி செய்ய ஆரம்பிப்போமா? முதலாவது தொடரை பார்க்க இருக்கிறோம். இது பொதுவழி அல்ல. இந்த தொடரை நீங்கள் நல்லா கவனிங்க. இது பொதுவழி அல்ல. இந்த தொடரில் ஒரு பிழை இருக்கிறது. அது என்ன பிழை என்பதை அறிந்து நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு இது கருத்து பெட்டியில் இடுவதற்கு சரியாக இருக்கும். இது பொதுவழி அல்ல, இதில் என்ன பிழை இருக்கிறது? இரண்டாவது தொடரை பார்க்கலாமா? திரையை நன்கு கவனியுங்கள். குற்றவாளி அவன் அல்ல. நல்லா கவனிங்க. குற்றவாளி அவன் அல்ல. இந்த தொடரில் ஒரு இடத்தில் பிழை இருக்கிறது. அது எந்த வகையான பிழை, அதை எவ்வாறு திருத்துவது என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். குற்றவாளி அவன் அல்ல. இந்த தொடரை பிழையற்ற தொடராக நீங்கள் எழுத வேண்டும். மூன்றாவது தொடரை பார்ப்போமா? மூடனும் மாடும் சென்றனர். நன்றாக கவனியுங்கள். மூடனும் மாடும் சென்றனர். இதில் ஒரு இடத்தில் பிழை இருக்கிறது. அது எப்படி நேர்ந்தது, அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அடுத்த தொடரை பார்க்கலாம். கண்ணனும் பசுவும் வந்தன. நன்கு கவனியுங்கள். கண்ணனும் பசுவும் வந்தன. இந்த தொடரில் ஒரு இடத்தில் பிழை இருக்கிறது. அது என்ன பிழை என்பதை நன்கு கவனியுங்கள். இப்போது நாம் நடத்தக்கூடிய தேர்வானது 10 பிழையான தொடர்களை சரி செய்தல். அதாவது, 10க்கு 10 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றால் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட இலக்கணமெல்லாம் மிகச்சரியாக உங்களுக்கு புரிந்திருக்கிறது, நான் சொன்ன செய்திகளையெல்லாம் நீங்கள் சரியாக உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த தொடர்களையெல்லாம் மிகவும் கவனமாக பாருங்கள். அடுத்த தொடரை பார்ப்போம். மரத்தில் இலைகள் நிறைந்திருந்தது. கவனியுங்கள். மரத்தில் இலைகள் நிறைந்திருந்தது. இங்கே எந்த இடத்தில் பிழை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உற்று கவனித்து அதை குறித்து வைத்து கொள்ளவும். அடுத்த தொடரை பார்க்கலாமா? திரையை கவனியுங்கள். ஒரு ஊரில் பல புலவர்கள் கூடினர். நல்லா பாருங்கள். ஒரு ஊரில் பல புலவர்கள் கூடினர். இதில் 2 இடங்களில் பிழை இருக்கிறது. எத்தனை இடத்துல? 2 இடங்களில் பிழை இருக்கிறது. அந்த 2 பிழைகள் என்னவென்று கண்டுபிடியுங்கள். அடுத்த தொடரை பார்க்கலாமா? நமக்கு மிக அருகில் நமது சுதந்திர தினமானது வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முகநூலிலும் வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய புலனத்திலும் இந்த மாதிரியான தொடரைத்தான் நீங்கள் அனைவருக்கும் பகிரப்போகிறீர்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். நல்லா பாருங்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். இதில் எந்த இடத்தில் பிழை இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பிழையை திருத்தி சரியான வடிவத்தை கண்டுபிடிக்கவும். அடுத்த தொடர், இந்திய விடுதலைக்கு பல வீரர்கள் பாடுபட்டனர். நல்லா கவனிங்க. இந்திய விடுதலைக்கு பல வீரர்கள் பாடுபட்டனர். இந்த தொடரில் ஒரே ஒரு இடத்தில்
பிழை இருக்கிறது, அது என்ன பிழை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கவும். அடுத்த தொடரை பார்க்கலாமா? என்னை பொறுத்தவரை காலம் தவறாமையே சிறந்த பண்பாகும். இன்னொரு நல்லா கவனிங்க, என்னை பொறுத்தவரை காலம் தவறாமையே சிறந்த பண்பாகும். இந்த தொடரில் எங்கு பிழை இருக்கிறது, அது என்ன பிழை என்பதை உற்று கவனித்து குறித்து வைத்து கொள்ளவும். இந்த தொடரை பார்க்கலாம். சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மக்களை மிகவும் கவர்கிறது. இன்னொருத்தம் பாருங்கள், சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மக்களை மிகவும் கவர்கிறது. இந்த தொடரில் இரண்டு இடங்களில் பிழை இருக்கிறது, அது என்ன பிழை, எதனால் நேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கருத்துப்பெட்டியில் விளக்கமாக தெரிவிக்கவும்.